ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இஎஸ்எம் தம்பிஸ். இன்னைக்கு நாம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், அதோட பேசிக் கான்செப்ட். ஒரு முன்னாள் இராணுவ வீரர்களோ இல்லை இராணுவ வீரர்களோ அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணுமா வேணாமா, ஃபைல் பண்ணுறதால என்னென்ன லாபங்கள் இருக்குது, ஃபைல் பண்ணாததால் என்னென்ன நட்டங்கள் இருக்குது, ப்ளஸ் கரெக்டாக யார் ஃபைல் பண்ணுறா, தப்பான டிடக்ஷன், தப்பான வழிகளில் நிறையா பேர் அவங்கள வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றின ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு முன்னாள் இராணுவ வீரர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஆடிட்டர் சார்ட்ட கேட்டு அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், ஒரு சில உண்மைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லா முன்னாள் இராணுவ வீரர்கள் குரூப்புக்கும் பகிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த மந்த்து வந்து இப்போ ஜூன் ஜூலை இன்கம் டேக்ஸ் மந்த்து. உங்களோட வருமான வரி தாக்கல் பண்ணணும். நீங்கள் இதோட பேசிக் கான்செப்ட் ரொம்ப பேர் புரியாமல் இருக்காங்க. வருமான வரி, அதாவது வருமானம், பலதரப்பட்ட வருமானம் இருக்குது. நம்ம வந்து இப்போ ஒரு முன்னாள் இராணுவ வீரர் இல்லை ஒரு இராணுவ வீரர் மிலிட்ரியில் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு இல்லை ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன், இவங்களுக்கு வந்து வருமானம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆர்மியில் சர்வீஸ் பண்ணுறவருக்கு அவரோட சம்பளம், அதாவது அவங்க பே அண்ட் அவுட் ஆஃபீஸ் பிஏஓ அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ அது சம்பளம். முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு வந்து அவங்க பென்ஷன், சரியா, இதுதான் அவங்க வருமானம். இதுக்கடுத்து எக்ஸர்வீஸ்மேன் இங்கே ஏதாவது ஒரு சின்ன ஜாப் பண்ணிகிட்ருக்கலாம், அது போலீஸாக இருக்கலாம், டெஸ்கோவாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது எஸ்பிஐ கார்டாக இருக்கலாம், இந்தியன் பேங்காக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். அந்த வருமானம் ப்ளஸ் பென்ஷன், இது ரெண்டும் சேரும்போது டோட்டல் எவ்வளோ வருமானமோ அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டி ஆகணும். இல்லை உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் பிடிக்கிறதுக்கான ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை ரிட்டர்ன் வாங்கி தரணும். இதுதான் ஒரு பேசிக் கான்செப்ட். இதுக்கப்புறம் உங்களோட ஹவுஸ் ரெண்ட்டு, அதாவது நீங்கள் வீடு ஏதாவது வாடகைக்கு விட்டுருந்தீங்க, இல்லை எப்படி ஏதாவது போட்டிருந்தீங்க, இல்லை பேங்க்லேருந்து உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வருது, இல்லை வேறு அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, வேறு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் வந்திருக்கு, நீங்கள் ஒரு இடத்த விற்றுருப்பீங்க, வீட்டை விற்றுருப்பீங்க, அது செக்காக வாங்கியிருப்பீங்க, இப்போ அந்த பணத்தை நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டிருப்பீங்க, அது வந்து அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம், சரியா, அந்த வருமானத்துக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்டி ஆகணும், டேக்ஸ் காமிச்சாகணும், சரியா. இதுதான் ஒரு பேசிக் கான்செப்ட். இது ரொம்ப பேர் புரியாமே இருக்காங்க. என்கிட்ட ஒரு வாரம் 10 நாளாகவே நிறைய பேர் கேள்விகள் கேட்குறாங்க. ஏன்னா இப்போ தான் ஃபார்ம் 16 எல்லாம் ஜெனரேட் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு சார். இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பேங்க்கில் வேலை பார்க்குற ஒரு நண்பர் அவர் வந்து எனக்கு வந்து கேட்டார், சார் நான் இந்தியன் பேங்க்கில் வேலை பார்க்குறேன், எனக்கு வந்து ஒரு 65,000 ரூபாய் பிடிச்சிருக்காங்க டிடிஎஸ், நீ எனக்கு ரீஃபண்ட் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. நான் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு இந்தியன் பேங்க்லேருந்து வந்த சேலரி நெருக்கி ஒரு 8 லட்சம் சம்திங், 8 லட்சம் 8 லட்சம் 1,000,000 ரூபா சேலரி வந்திருந்தது. அதுக்கு அவங்களுக்கு 65,000 ரூபா டிடிஎஸ் பிடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து டிடக்ஷன் வச்சுருந்தார், அதாவது எல்ஐசி பிஎல்ஐ இந்த மாதிரி பண்ணி 80Cல அவர் வச்சுருந்தார். எல்லாம் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு வந்து அவர் கால்குலேஷன் பண்ணி அனுப்பிச்சுட்டது வந்து எனக்கு இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவர் அனுப்பிச்சிருந்தார். அப்புறம் நான் சொன்னேன், சார் நீங்கள் வந்து பென்ஷன் ஒன்று வாங்குறீங்க, அது ஒரு 4 லட்சம் ரூபாய், இது ஒரு 8 லட்சம் ரூபாய், 8 நாளும் 12 லட்சம் ரூபாய் சார், 12 லட்சம் ரூபாயை நீங்கள் என்ன தான் கம்மி பண்ணி எவ்வளோ டிடக்ஷன் போட்டு கொண்டு வந்தாலும் ஓல்டு டேக்ஸ் ரெஜ்யூமில் 5 லட்சம் ரூபாய்க்கு கீழே கொண்டு வர முடியாது சார், அது எவ்வளோ பெரிய ஆடிட்டர் பண்ணாலும் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு எக்ஸர்வீஸ்மேனுக்கு எக்ஸம்ட்டே கிடையாது, எந்த விதமான இதுவும் எக்ஸம்ட்டே கிடையாது. இப்போ நீங்கள் சர்வீஸில் இருந்தாலாவது ஓரளவு எக்ஸம்ட் இருக்கும், ஆனால் எக்ஸர்வீஸ்மேனுக்கு எக்ஸம்ட்டே கிடையாது. செக்ஷன் 10 வந்து எந்த விதமான கிளைமும் பண்ண முடியாது, ஒரு பேசிக் கிளைம் தான் உங்களால் பண்ண முடியும், அது உங்கள் ஃபார்ம் 16 கொடுத்துருப்பாங்க, இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் செக்ஷன்ஸ் தான் ஓல்டு ரெஜிமில், 80C 80D 80EE இந்த மாதிரி செக்ஷன்ஸில் லிமிட்டேஷன் இருக்குது, எது பண்ணாலும் பண்ண முடியாதுன்னு சொன்னால் அவங்க வந்து புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலைமையில் இல்லை. சார் என்ன சொன்னாங்கன்னா எங்ககிட்ட, சார் உழைக்க தெரியாதாலாம் இருக்கீங்க, இதாக 8th floor கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்காரு, அவர் எக்ஸ்ட்ரா 2,000 ரூபாய் கொடுத்தா மொத்தமாட்டே ரீஃபண்ட் வாங்கி கொடுத்துருவாரு, நீங்கள் தான் புரிஞ்சுக்கால ஆளாக இருக்கீங்க, இப்போ ஆனால் அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்ட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷம் சார், எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வந்து ரூல்ஸ் படி அஸ் எ ப்ரொசீஜராக ஒரு ஆடிட்டர் சாரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவர் மூலமாக தான் ஃபைல் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னு. ஆனால் நீங்கள் வந்து தவறான பாதைக்கு போகிறீங்க, தப்பு கணக்கு எழுதுறீங்க, தப்பு கணக்கு எழுதுனீங்கன்னா அது இன்னைக்கு டேட்டுக்கு, அதாவது இந்த வருஷம் ஃபைனான்ஷியல் இயர் 24-25 அசஸ்மெண்ட் இயருக்கு உங்களுக்கு வந்து டேக்ஸ் ரீஃபண்ட் ஆயிரும், உங்களுக்கு பிடிச்சிருக்க அந்த ஒரு 60,000-70,000 ரீஃபண்ட் ஆயிரும். ஆனால் இதோட வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழிச்சு
இன்கம் டேக்ஸ் ப்ராப்பராக அதை ஸ்கூட்டமில் போட்டு செக் பண்ணும் போது அது ப்ராப்ளம் வரும். அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஃபேக் டிடக்ஷன் அப்படின்னா செக்ஷன் 136 வந்து உங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்புறம் இந்த நோட்டீஸ்க்கு நீங்கள் பதிலளிக்கணும். நீங்கள் காமிச்சிருக்க அந்த ஃபேக் டிடக்ஷனுக்கு டாக்குமெண்ட் ப்ரூஃப் கேட்பாங்க அவங்க. நீங்கள் வேற எந்த டாக்குமெண்ட் ப்ரூஃபும் இவங்களால சப்மிட் பண்ண முடியலன்னா 200-300% உங்களுக்கு ஃபைன் பெனால்ட்டி போடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் வேற கட்டணும். சரியா, இதை சொன்னால் புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலைமையெல்லாம் அவங்க இல்லை. இது ரியாலிட்டி. அதை என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு தேதிக்கு எனக்கு ரீஃபண்ட் ஆயிடுச்சுல அது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் 5 வருஷம் கழிச்சு நோட்டீஸ் வரும்போது நீங்கள் அந்த இடத்துல வேலை பார்க்க மாட்டீங்க, இல்லை வேறு எங்கேயாவது போயிருப்பீங்க, உங்களுக்கு பண்ணி கொடுத்தாலும் கடையை அடைச்சிட்டு போயிடுவார், இல்லை சிம்மை மாற்றிடுவார். சரியா, அப்படி செய்யும் போது நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்க முடியாது, என்ன சார் அன்னைக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் 2000-3000 கொடுத்தேன், வந்து அன்னைக்கு ஃபுல் ரீஃபண்ட் வாங்கி கொடுத்துட்டீங்க, ஆனால் இப்போ நோட்டீஸ் வந்திருக்கு, அந்த நோட்டீஸ்க்கு யார் சார் பதில் சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான ப்ரூஃபும் இருக்காது. சரியா சார், அதனால் ஃபேக் டிடக்ஷனை நம்பாதீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க இன்கம் டேக்ஸ் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டா அது வந்து கரெக்டு, அது வந்து தப்பு கிடையாது. பாருங்கள் கரெக்டாக இருக்க போய் தானே இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க, தப்பாக இருந்தால் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அப்படிலாம் என்கிட்ட கேட்குறாங்க. சார் அப்படி கிடையாது, 2 இயர்ஸ் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டாங்க. இந்த ஃபைனான்ஷியல் நீங்கள் பண்ணிட்டீங்களா, என்ன பண்ணீங்களோ அதுக்கு உங்களுக்கு டியூரேஷன் கொடுத்துருவாங்க. ஆனால் இதை வந்து 3-4 வருஷம் கழித்து அவங்ககிட்ட இருக்கிறது ஃபுல்லாமே உங்களோட டேட்டா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ மூலமாக அந்த டேட்டாவை சரி பார்ப்பாங்க. அது வந்து உடனே முடியாது, டைம் எடுக்கும். அப்படி சரி பார்க்கும்போது அவர் தப்பாக தெரிஞ்சிச்சுன்னா அந்தந்த ஆடிட் ஆஃபீஸர் இருக்காங்க, உங்கள் பேன் கார்டு எங்கே ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கோ ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஏஓ இருப்பாங்க, அவங்க சரி பார்க்கும் போது அது தப்பு வந்துச்சுன்னா உங்ககிட்ட அவங்க கேள்வி கேட்பாங்க, நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த நோட்டீஸ் நீங்கள் நினைப்பீங்க என் வீடே தெரியாது சார், அட்ரஸே தெரியாதுன்னா, உங்கள் பேன் கார்டு இருக்கே அது போதும் அவங்களுக்கு. உங்கள் பேன் கார்டில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க இமெயில் ஐடிக்கும் உங்கள் மொபைல் நம்பருக்கும் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருவாங்க. சரியா, வாட்ஸ்அப் அனுப்பிச்சி விட்ருவாங்க, நார்மல் லெட்டர் அனுப்பிச்சி விட்ருவாங்க அது வீட்டுக்கு. 3 வகையான கம்யூனிகேஷன் பண்ணிடுவாங்க. எந்த கம்யூனிகேஷன் அவங்கள பொறுத்தவரை கம்யூனிகேஷன் பண்ணிட்டாங்க அது உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா, உங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பதிஞ்சிருக்க மொபைல் நம்பர் உங்கள் மொபைல் நம்பரா இல்லை இமெயில் ஐடி உங்கள் நம்பரா, நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு. அதுக்கு அவங்க நோட்டீஸை போட்டுருவாங்க. அந்த நோட்டீஸ் நீங்கள் பார்க்காதனாலும் உங்களுக்கு தான் நட்டம். பார்த்ததுக்கப்புறம் அந்த நோட்டீஸில் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது யுவர் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா ஃபேக் டிடக்ஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு 3-5 வருஷம் கழிச்சு நோட்டீஸ் வரும், இன்னைக்கு வராது. இன்னைக்கு டேட்டுக்கு நீங்கள் ரீஃபண்ட் கொடுத்துருவீங்க, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். இந்த நோட்டீஸ் வந்து 5 வருஷம் கழிச்சு வரும், அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீங்கள் ரீஃபண்ட் இந்த வருஷம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ரீஃபண்ட் ஆயிரும், ஆனால் நோட்டீஸ் வந்து உங்களுக்கு வந்து 5 வருஷம் கழிச்சு தான் அதை செக் பண்ணும்போது வரும். அந்த டேட்டுக்கு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, பேக்டேட் ஹிஸ்ட்ரி உங்களால் க்ரியேட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி கிடைக்கிற அந்த யாரோ ஒருத்தவங்க தப்பு சொல்கிறாங்க சரி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா நோட்டீஸ் வரும்போது 5 வருஷம் கழிச்சு வரும்போது நீங்கள் அங்கே போஸ்டிங்கே இருக்க மாட்டீங்க, நீங்கள் அங்கே போஸ்டிங்காகவே இருக்க மாட்டீங்க, உங்களால் அவரை பிடிக்கவே முடியாது. நீங்கள் வேற ஒரு ஆடிட்டர் போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அவங்கள தான் செஞ்சாங்கன்னா உங்களுக்கு எங்கே சார் போச்சு புத்தி, ஏன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை ஏமாத்துறீங்க, ஏன் தப்பாக கிளைம் பண்ணீங்க, ஏன் ஃபேக் டிடக்ஷன் போட்டீங்க, இது தப்பு. அப்போ இன்கம் டேக்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேளுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இன்கம் டேக்ஸை பொறுத்தளவு டாக்குமெண்ட் ப்ரூஃப் இருந்தால் வாங்குங்க, இல்லைனா வாங்காதீங்க. யூ ஆர் த எலிஜிபிள், நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க. எலிஜிபிள் இல்லாத விஷயத்துக்கு ஃபேக்காக போட்டு தப்பாக போட்டு தப்பு தப்பாக கணக்கு எழுதி எதுவும் பண்ணாதீங்க. சரியா, அது யாராவது செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்கள் நண்பர்கள் போனால் அதை தடுங்க. சரியா, கரெக்டான விஷயத்தை கரெக்டான ஒரு சீனியர் ஆடிட்டரை வச்சு பண்ணுங்கள். ஆடிட்டருக்கு ஒரு 1000-2000 கொடுக்கறதுக்கு பயந்து யாரோ ஒருத்தவங்க 500-1000 பண்ணித்தராங்க, இல்லை எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறவங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ரீஃபண்ட் வாங்கி கொடுத்தா தான் அடுத்த வருஷம் நீங்கள் அவங்ககிட்ட போவீங்கிறதுக்காக உங்களுக்கு தப்பு தப்பாக கணக்கு எழுதுறாங்க. நீங்கள் அதை கேளுங்க, உங்களோட இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கேளுங்க, பாருங்கள் இதோட டாக்குமெண்டேஷன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா பண்ணுங்கள், இல்லாட்டினா நோட்டீஸ் வரும்போது அதை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, பண்ணி கொடுத்தவங்க கிடையாது. முதல்ல அதை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. சரியா சார், உங்களுக்கு ஏதாவது இதை பற்றின வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பண்ணணும், இல்லை என் மூலமாக இன்கம் டேக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக என் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, என்னோடய வாட்ஸ்அப் குரூப் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
என் நம்பர் நான் இந்த வீடியோலேயே கொடுத்துருப்பேன். யாருக்கா தேவைனா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அப்படின்னா அவங்க மூலமாக நீங்கள் பண்ணிக்கோங்க. என்னையை பொறுத்தளவு ஒன்றுக்கு ரெண்டு தடவை உங்களுக்கு பண்ணக்கூடிய விஷயங்களை செக் பண்ணுங்கள், கரெக்ட் பண்ணுங்கள். அதுக்கான டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு ஃபைல் பண்ணுங்கள். கரெக்டான விஷயத்தை பண்ணுங்கள், தப்பு பண்ணாதீங்க. தப்பு பண்ணிங்கன்னா அதோடய பின் விளைவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு திரும்பி வரும். உடனே வராது, 5 வருஷம் கழிச்சு வரும். நான் இந்த வீடியோலையும் போட்டிருக்கேன், நோட்டீஸ் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. என்கிட்ட கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6-7 கேஸ் வந்திருக்கு, நோட்டீஸ் வந்த கேஸு. அதனால் சொல்கிறேன், ஏன்னா புரியாமல் இருக்காங்க எக்ஸ்சர்வீஸ்மேன். பிடிச்ச அமௌண்ட், அதாவது உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருக்கிறது எல்லாத்தையும் ரீஃபண்ட் வாங்கணும், எப்படியாவது ரீஃபண்ட் வாங்கணும், எதையாவது பண்ணுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட்டில் வராங்க. நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படிச்சு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.